வணக்கம் நேயர்களே, இது உங்கள் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய நிகழ்ச்சியில மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்கான பலன்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்றைக்கும் நம்ம நிகழ்ச்சியில இந்த வாரத்துக்கான ராசி பலன், அதாவது 21/3/2021 இருந்து 27/3/2021 வரையும் இருக்கக்கூடிய நாட்களுக்கான ராசி பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார், நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் சார். பூம் தத்புருட்ராஜ பத்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரேட்சோதயாத் பூம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புதுயுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நிகழ்ச்சியில பார்த்துட்டு அவரை நேரடியாக சந்திச்சு உங்களுடைய ஜாதகத்தை அவர்கிட்ட காட்டி அதுல உள்ள பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்க. சார், நீங்க எப்படி நேரடியாக சந்திக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல 2 நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு. அந்த 2 நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் கிட்ட நீங்க பேசலாம். அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் நம்பர் 9940434377. அடுத்த நம்பர் 9952999118. இந்த 2 நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை சந்திக்கலாம். அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தான் இந்த 2 நம்பருமே. அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா தினம்தோறும் காலை 8 மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு இருந்தது. ஆனா இப்போ நேரம் மாற்றப்பட்டு தினம்தோறும், அதாவது திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 9 மணிக்கு ஒளிபரப்பாகுது. தவறாம பாருங்க, சார் கிட்ட பேசலாம். சார், இந்த வாரத்தினுடைய துவக்கம் எப்படி இருக்க போகுது? இந்த வாரம் முழுவதும் என்னென்ன சிறப்பான நாட்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க சார். பொதுவா இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு அஷ்டமி நவமி திதியில இந்த வாரம் ஆரம்பிக்குது. பொதுவாகவே இந்த அஷ்டமி நவமியில், அதாவது சப்தமி அஷ்டமி வரக்கூடிய காலங்களில், சப்தமி முடிஞ்சு அஷ்டமி ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஆரம்பத்தில் ஆரம்ப நாள் அந்த மாதிரி இருக்கிறதுனால வார ஆரம்பத்திலேயே சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும் அனைத்து ராசிகளை சேர்ந்தவங்களும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் அல்லது கடந்த வாரங்கள் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ஓரளவு குறையக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கும். புதிய நோய் சம்மந்தப்பட்ட வகையில், மருத்துவ சம்மந்தப்பட்ட வகையில் சின்ன சின்ன செலவுகளை கொடுத்துட்ருக்கோம். அஷ்டமி தினியும் கூட இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆரம்பிக்கிற இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை, இந்த வாரம் புதன்கிழமை 24ஆம் தேதி ஏகாதசியும் இருந்துகிட்ருக்குது, சுப முகூர்த்தமும் இருந்துகிட்ருக்குது, நல்லதாக இருக்கும். அதே மாதிரி 25ஆம் தேதி வியாழக்கிழமை ஏகாதசி இருந்துகிட்ருக்குது, புதன்கிழமை இருக்கக்கூடிய ஏகாதசி வியாழக்கிழமை இருந்துகிட்ருக்கு. வெள்ளிக்கிழமை வந்து பிரதோஷம் வந்துகிட்ருக்கு. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தில் வந்து நீங்கள் வந்து, அதாவது நல்ல வழிபாடுகள் அப்படிங்கிற விட சிவனுடைய வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. இந்த வாரம் வரக்கூடிய பிரதோஷத்தன்று சிவன் வழிபாடு அப்படிங்கிறத விட திருவண்ணாமலையில் கிரிவலம் வரக்கூடியது, பழனிமலையில் கிரிவலம் வரக்கூடியது, இந்த மாதிரி கிரிவலம் வரக்கூடிய விஷயங்களை இந்த வாரம் பிரதோஷ நாள், அதாவது வெள்ளிக்கிழமை மாலையில் வச்சுக்கிறது அதி உன்னதமாக இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பான நாட்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ முதலாவதாக இப்போ மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வருமானம் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி கடந்த காலங்களில் ஏமாற்றப்பட்ட ஒரு சில காரியங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய, நல்ல புத்திமதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். குடும்பத்தில் பெரியவங்களுடைய ஆலோசனையை மதிக்காதவங்க கூட பெரியவங்களை மதிக்கணும், அவங்களுடைய ஆலோசனையை கேட்கணுங்கிற எண்ணம் இருந்துகிட்டு இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி வெகுமானங்களும் வெற்றி வாய்ப்புகளும் அதிகரிக்கும். தானிய சம்பந்தப்பட்ட மளிகை கடை சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய கற்பனையில் எதிர்பார்த்த காசு பணம் அதிகரிக்கும். நன்மைகள் மிகுந்த இந்த வாரத்தில் சித்தாந்தத்தையும் வேதாந்தத்தையும் சீர்தூக்கி பார்ப்பது நல்லதாகவே இருந்துகிட்டு இருக்கும். காசு பணம் வரக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கு சார்? ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அந்த சந்திரன் வந்து மனோகாரகனாக இருக்கிறதுனால மன வலிமையும் மனோ தைரியமும் அதிகரிக்கும். பெண்களுக்கு இனம் புரியாத ஒரு மனோதைரியம் இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும். ஆண்களுக்கு மேலான பதவி கிடைக்கக்கூடிய, ஆண்களுக்கு மேலான கௌரவம் கிடைக்கக்கூடிய, ஆண்களுக்கு மேலான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய, ஆண்களுக்கு மேலான உத்தியோக உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும். ஒரு சில குடும்பங்களில் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். குறிப்பாக உத்தியோகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இதனால் வரை இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் தானாக விலகக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். மங்களகாரகன் செவ்வாய் பகவானும் சந்திர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால நீண்ட நாளாக நின்று போன அல்லது தடைபட்ட திருமணங்கள், நல்ல திருமண பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முடிவு வரக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும்.
வயசாயிருச்சு, திருமணம் பண்ணணும், வயசு அதிகமாகிட்டே இருக்குது, திருமணம் பண்ணணுங்கிற அந்த 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 மாதிரி கவலைகளுக்கெல்லாம் இடம் இல்லாமல் கண்டிப்பாக கச்சிதமான முறையில் நிச்சயம் அப்படிங்கிறது நிச்சயிக்கப்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டுருக்குது. இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாகவும் பதனமாகவும் இருக்கிறது நல்லது. பெண் பார்க்க வர்றவங்க, வரன் பார்க்குறவங்க வந்து அந்த பெண் பார்க்குற வரன் பார்க்குற குடும்பத்தில் பேசுகிறத காட்டிலும் அந்த உறவுகள் இருக்கும் இல்லையா, அந்த உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பெண்களுக்கு வந்து நல்ல ஒரு தைரியம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப பெண்களுக்கான உகந்த வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததான் மிதுனம் ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக ஒரு கடன் தொல்லைக்காகவோ அல்லது திருமணத்திற்காகவோ அல்லது வந்து வியாபார சம்மந்தப்பட்ட வகையில் விருத்தி ஆகிறதுக்காகவோ ஒரு சொத்து வந்து ஒரு பூர்வீக சொத்து விற்கலாம்னு நினைப்போம் இல்லையா, அது விற்க முடியாமல் இருக்க வேண்டிய சொத்துக்கள் இந்த வாரம் நல்ல விலைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துகிட்ருக்கும். கடந்த காலங்களில் முன்தொகை வாங்கிட்டு கூட அந்த சொத்து விற்க முடியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இந்த வாரம் வந்து நல்ல ஒரு விலை கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்ருக்கும். அந்த விற்கிற சொத்து வந்து விரயமாகாமல் அந்த சொத்துக்களை வந்து சரியான வகையில் பயன்படுத்தக்கூடிய பாக்கியம் இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தால் கூட நல்ல காரியங்கள் நடத்தக்கூடிய தன்னுடைய குடும்பத்தில் நல்ல காரியம் தடை ஏற்பட்டால் கூட அடுத்த குடும்பத்துக்கான சுப காரியங்களை நடத்தி வைக்கக்கூடிய தகுதி இந்த வாரம் மிகுதியாகவே வந்துட்டு இருக்கும். ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு கடந்த காலங்களில் ஏட்டு கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு சில இளம் வயசில் உள்ளவர்களுக்கு நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல வேலை வாய்ப்பு வரும். ஏற்கனவே வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு வந்து கடந்த காலங்களில் உத்தியோகம் இழப்பு ஏற்பட்டிருந்தால் கூட மீண்டும் நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய, அதாவது இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாகவே வந்துட்டு இருக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய விஷயங்களில் தரகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ளவங்க, கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில் உள்ளவங்க, பங்கு சந்தையில் உள்ளவங்க இவங்க எல்லாமே எங்கும் காணாத ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் வந்து நாளைய காலமும் நல்ல வழிகாட்டும் என்பதில் நம்பிக்கையோடு உழைப்பது முயற்சி செய்வது இன்னும் நல்லதாக இருக்கும். இழந்த கௌரவத்தை வந்து திரும்ப பெறக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா கடகராசிக்கு எப்படி இருக்கும் சார்? கடகராசியை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து அச்சமில்லாத உச்சங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாரமாக இருந்துட்டு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால நிச்சயமான அச்சமில்லாத மேன்மைகளை சந்திக்க முடியும். எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, குறுந்தொழிலாக இருந்தாலும் சரி, சிறுந்தொழிலாக இருந்தாலும் சரி, பெருந்தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, கமிஷன் சம்மந்தப்பட்ட தரகு சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, வெறும் வாய்ப்பேச்சாகவே இருந்தாலும் சரி, அதில் வந்து வருமானங்களையும் வெகுமானங்களையும் ஈர்த்துக்க முடியும். அதே மாதிரி வந்து தங்கம் அப்படிங்கிறது எந்த விலைக்கு தொழில் மற்றும் வியாபார ரீதியில் இருக்கக்கூடிய கஷ்ட காலங்கள் அடியோடு விலகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துட்டுருக்கும். தொழில் ரீதியான போட்டி பொறாமைகள் தானாக விலகும். இருந்தாலும் இவ்வளவு நல்லது, இவ்வளவு சாதனை செய்யக்கூடிய உங்களுக்கு மனைவி மூலமாக ஆறுதலோ அல்லது மனைவி வந்து உங்களை பெருமையாக பேசக்கூடிய சூழலோ இந்த வாரம் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மனசை வந்து திடப்படுத்திக்கிறது நல்லது. வள்ளுவன் சொன்ன நல்லறத்தை நாளும் தொடர்வது நல்லதுங்கிற ஒரு விஷயத்தை வந்து உங்களுடைய மனசில் நிறுத்திக்கிறது நல்லதாக இருக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும் சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நகை வாங்கக்கூடிய வாரமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததான் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் உங்களை கட்டம் கட்டி பார்த்தவங்க முன்னாடி பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டுருக்குது. பொதுத்துறையில் உள்ளவர்களுக்கு புது பிரபலியம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டுருக்குது. சப்தமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய முகப்பொழிவு அதிகமாக வந்துட்டுருக்கும். அதாவது எந்த நேரமும் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஒரு கீர்த்தி கிடைக்கக்கூடிய அளவுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். எவ்வளவுதான் பாதகமான சூழல் இருந்தால் கூட சாதகமான சந்தர்ப்பங்களும் சகல விதத்தில் வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சில வகையில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். குறிப்பாக அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலங்களும் ஆதாயங்களும் கிடைச்சிட்டு இருக்கும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கும். மர வேலை செய்கிறவங்க, சிற்ப வேலை செய்கிறவங்க, தச்சு தொழிலில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது. நன்மைகள் மிகுந்த இந்த வாரத்தில் அதாவது அஞ்சாமலும் அடுத்தவங்களை கெஞ்சாமலும் வாழ பழகுவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். ஸோ நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக கன்னி ராசிக்கு எப்படி இருக்குது சார்?
கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய தைரிய ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால தேவையில்லாத மனோபயம் அவ்வப்பொழுது வந்துகிட்டு இருக்கும். ஒரு விஷயத்தை வந்து எடுத்து அதுக்கு தெளிவான முடிவு நீங்கள் எடுத்துருவீங்க. அதாவது சிக்கலான சூழ்நிலை வந்தாலும் அதற்கு வந்து ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க. ஆனால் எடுத்த முடிவை திரும்ப திரும்ப யோசனை பண்ணக்கூடிய அளவுக்கு தேவையில்லாத ஒரு குழப்பம் இருந்துகிட்டு இருக்கும். கேது பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால, அஞ்சாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால, நீண்ட நாளாக புத்திரப்பேர் இல்லாதவர்களுக்கு, திருமணமான தம்பதிகளுக்கு புத்திரப்பேருக்கு உண்டான பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கும். அதுவும் குரு பகவானுடைய அனுகிரகம் சனி பகவானோடு சேர்ந்து நீச்ச பங்க ராஜயோகத்தோடு இருக்கிறதுனால அழகான புத்திர பாக்கியம் மட்டுமல்ல ஆயுள் தீர்க்கமான புத்திர பாக்கியத்திற்கு இந்த வாரத்தில் வழி கிடைக்கும். ஆறாம் இடத்துல புதன் பகவான் மறைஞ்சிருந்தால் கூட நிறைந்த பலன் அப்படிங்கிறது, அதாவது மறைந்த புதன் நிறைந்த பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து வருமானங்கள் விஷயத்தில் வந்து நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு இருக்கும். எதிர்காலத்தை பற்றி தேவையில்லாத பயம், தேவையில்லாத சிந்தனைகள் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும். ஒரு சில நேரங்களில் எதிர்மறையான சிந்தனைகள் இருந்துட்டு இருக்கும். அந்த எதிர்மறையான சிந்தனைகளுக்கு நம்ம ஏதாவது ஒரு புத்தகம் படிக்கலாம்னு எடுத்துக்கோங்களே, அந்த புத்தகத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறையான கருத்துக்கள் வந்துட்டு இருக்கும். யாராவது ஒருத்தர்கிட்ட பேசலாம்னு நினச்சுன்னு அவங்களும் வந்து உங்களுக்கு எதிர்மறையான கருத்துக்களை பேசுகிற மாதிரி இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி எந்த பக்கம் திரும்பினாலும் தேவையில்லாத எதிர்மறைகள் கூட இந்த வாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதாக இருந்துட்டு இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ஒரு தடைகளாக இருந்தாலும் கூட ஒரே நொடியில் தடை விலக முயற்சி செய்வது நல்லதா இருந்துகிட்டு. ஸோ நம்மளுடைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் வந்து ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை ரொம்பவே தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சார் வந்து நேரடியாக சந்திக்கணும், உங்களுடைய ஜாதகத்தை பர்சனலாக அவர்கிட்ட காட்டி அதில் உள்ள நன்மைகள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருப்பீங்க. சார் எப்படி சந்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கு. அந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை நீங்கள் வந்து சந்திக்கலாம். அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் ஒரு முறை சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் நம்பர் 9904043137, அடுத்த நம்பர் 9952998. இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம், இல்லை தொலைபேசி மூலமாகவும் பலனை கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ சென்னையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கும் சரி, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க. ஸோ தொடர்ந்து அடுத்ததாக துலாம் ராசிக்கு சொல்லுங்கள் சார். துலா ராசியை பொறுத்தளவுக்கு சந்திர பகவான் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சந்திராசிரமம் அப்படின்னு நினச்சிட்டு பயப்பட வேண்டாங்க. சந்திர பகவான் எட்டாம் இடத்துல இருந்தால் சந்திராஷ்டிரம் சொன்ன அதே சாஸ்திரம் தான். அந்த சந்திர பகவான் உச்சமாக இருக்கும்போது அச்சப்பட வேண்டாம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குது, அதனால் பயப்பட வேண்டாம். அதே உச்சம் பெற்ற சந்திர பகவானோடு மங்களகாரகன் செவ்வாய் பகவான் சேர்ந்து சந்திர மங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால சங்கடமான காலங்கள் கண்டிப்பாக விலகிடும், சந்தோஷமான ஒரு சூழல்கள் உருவாகிட்டு இருக்கும். குடும்பத்தில் வந்து கடந்த காலங்களில் வந்து சந்தேகப்பட்டு இருக்கிற ஒரு சில குடும்பங்களில் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் அதற்கு தகுந்த மாதிரி சூழல்களும் அதிகரிச்சுட்டு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள அன்பு மரியாதை அப்படிங்கிறத விட பணிவு அப்படிங்கிற அந்யோன்யம் அப்படிங்கிற ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்கும். குடும்பத்தில் சிறிய சிறுசில் இருந்து பெரியவங்க வரைக்கும் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய, உங்களுடைய ஆலோசனையை கேட்கக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு இருக்கும். என்னைக்கோ நீங்கள் சொன்ன ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த வாரத்தில் நடந்துரும், அப்போ உங்களை வந்து தீர்க்கதரிசியாகவும் உங்களை வந்து மிகப்பெரிய அறிவுள்ளவராகவும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கு. பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பண வரவு தன வரவு அதிகரிக்கும். எந்த பக்கம் பார்த்தாலும் நன்மையான ஒரு காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். இவ்வளவு நன்மைகள் இருந்த இந்த வாரத்தில் தர்மத்தை மீறிய சட்டங்களும் இல்லை, தாயை மீறிய திட்டங்களும் இல்லைங்கிற விஷயத்தை புரிஞ்சு உணர்ந்து செயல்படுவது நல்லதா இருக்கும். குடும்பத்துக்குள்ள மிகப்பெரிய சந்தோஷங்கள் நிறைஞ்ச ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க சார். விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு அருமையான நன்மைகளையும் பெருமையான சூழ்நிலைகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்துக்கான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. ஜென்ம ராசியில் கேது பகவான் இருந்தால் கூட சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தோடு இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. அதே சப்தமஸ்தானத்தில் ராகு பகவானும் இருக்கிறதுனால திடீர் வருமானம், என்றைக்கோ முயற்சி செஞ்சுருப்பீங்க அல்லது எந்த வருஷமும் முயற்சி எடுத்திருப்பீங்க, அந்த முயற்சிக்கான ஒரு மகிழ்ச்சி, அதற்கான வளர்ச்சி, அதற்கான சிறப்பெல்லாம் இந்த வாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்ருக்கும். குடும்பத்தில் அதாவது புதன் பகவான் வந்து உங்களுக்கு சாதகமாக அதுவும் சுகஸ்தானத்தில் கும்பராசி இருக்கிறதுனால குடும்பத்து மேல பாசம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். உறவு வகையில் கடந்த காலங்களில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்கள் உருவாகும். மாமன் மச்சான் மைத்துன வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகும். இந்த புதன் பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த புதன் பகவான் தாய் மாமனுக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறதுனால இந்த மாமன் மச்சான் மைத்துன வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் தானாக விலகும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். கோயிலுக்கு போகலாம்னு போனால் கூட, குலதெய்வத்து கோயிலுக்கு போனாலும் கூட பிள்ளையுடைய அதாவது பெண்ணுடைய பிள்ளையுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முடிவு, திருமணத்தை பற்றி நீங்கள் நினைக்காம இருந்தால் கூட நல்ல வரன் அல்லது நல்ல மனைவி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரத்தில் மிக சிறப்பாக இருந்துட்டு இருக்கு. நல்ல இடம் வரும்பொழுது நம்ம திருமணத்தை நிறுத்த வேண்டாம், உடனே திருமணத்தை நடத்தலாங்கிற ஒரு நல்ல எண்ணமும் நல்ல சூழல்களும் இந்த வாரத்தில் அதிகமாக வந்துட்டு இருக்கும். ஒரு சில பேர் கடந்த காலங்களில் தன்னுடைய பெண்ணுக்கோ பையனுக்கோ திருமணம் பண்ணுறதுக்காக அந்த ஆடம்பர திருமணத்திற்காக அதிகபட்ச கடன் வாங்கி அந்த கடனை கட்ட முடியாமல் கவலைப்பட்டு இருக்கிற உங்களுக்கு அந்த கடன் கட்டக்கூடிய அளவுக்கு திடீர் வருமானம் அல்லது திடீர் உதவி அல்லது வட்டி இல்லாத ஒரு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்குது. நன்மைகள் மிகுந்த இந்த வாரத்தில் இன பந்துக்களின் குண நலன்களை புரிந்து செயல்படுவது நல்லது.
உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க சார். தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு தெய்வ அருளும் தேவையான பொருளும் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது. ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்தாலும் சரி, கவனம் இல்லாமல் இருந்தாலும் சரி, அந்த எதிர்ப்பு தானாகவே விலகக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டுருக்கும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் தானாக விலகும். நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் தானாகவே வசூலாகும். அதே மாதிரி ஏற்கனவே இருக்கிற தொழிலை வந்து விரிவுபடுத்தக்கூடிய அளவுக்கு புதிய சிந்தனைகளும் புதிய திட்டங்களும் உருவாகிட்டு இருக்கும். இவ்வளவு நன்மைகளும் இவ்வளவு ஒரு சாதகமான சந்தர்ப்பங்களும் நிறைந்த இந்த வாரத்தில் வந்து குடும்பத்தில் தேவையில்லாமல் உங்களை உதாசீனப்படுத்துறது, அல்லது குடும்பத்தில் வந்து தேவையில்லாமல் உங்களுடைய பெருமைகளை நினைச்சு பார்க்காம பேசுறது, எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு எவ்வளவுதான் நீங்கள் குடும்பத்தை நல்ல முறையில் கொண்டு போயிருந்தால் கூட எனத்தை பண்ணினார் இவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கோ, அல்லது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர் வந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலைகளை அறிந்து புரிந்து செயல்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் தந்திரத்தோடு செயல்படுவது நல்லா இருந்துட்டு இருக்கும். எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுடைய மனசில் வந்து உள்ளத்தில் வந்து தேவையில்லாத கவலைகள் வரும்பொழுது அண்டமெல்லாம் காத்தருளும் சக்தியிடம் பக்தி கொள்வது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த வாரம் எவ்வளவுதான் நன்மைகள் செஞ்சாலும் வந்து சின்ன சின்ன பாராட்டுகள் கிடைக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் இருந்தாலும் வந்து ஒரு சிறப்பான வாரமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததான் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? மகர ராசியை பொறுத்தளவுக்கு பஞ்சம ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் அனைத்துமே மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை சந்திரிக்கும். சுகஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானும் பஞ்சம ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதிகாரம், அதே சமயத்தில் வந்து திடீர் வரவுகள் கிடைக்கக்கூடியது. பொதுவாகவே இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க, டிவி மிக்சி மெக்கானிக் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவங்கள்லாம் சொந்தமாக ஒரு கடை வாங்குறது, அல்லது சொந்தமாக வந்து நம்ம தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளை வந்து உருவாக்குறது, அந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து இன்னொரு கிளை ஏற்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். பொதுவாகவே இந்த மூன்றாம் இடத்துல சூரியனும் சுக்கரும் என்னதான் சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருந்தால் கூட மூன்றாம் இடத்துல சேர்ந்து இருக்கிறதுனால சூரிய பகவானோடு சேர்ந்து அஸ்தங்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வந்தாலும் எவ்வளவுதான் நல்லது நடந்தாலும் என்னத்தான் நல்லது நடந்தது இதுவெல்லாம் நல்லது இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தேவையில்லாத ஒரு குழப்பங்கள், அந்த சந்தோஷத்தை வந்து பூர்ணமாக அனுபவிக்க முடியாத ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி நேரங்களில் வந்து பொதுவாகவே முருகப்பெருமானுடைய மூன்றாம் இடத்துல சூரிய பகவானும் உச்சம் பெற்ற சுக்கர பகவானும் இருக்கிறதால பொதுவாகவே முருகப்பெருமானுடைய பாதம் பார்த்து வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். மகர ராசியை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் வந்து முருகப்பெருமானுடைய வழிபாடு அதிகமாக இருந்துகிட்ருக்கணும். அந்த முருகப்பெருமானை முகம் பார்த்து வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறத விட உங்களுடைய அகத்தில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லி அந்த முருகப்பெருமானுடைய பாதம் பார்த்து வழிபாடு வச்சுக்கிட்டால் வாதம் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாகவே அமையும். ஸோ முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த வாரம் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததான் வந்து கும்பராசிக்கு எப்படி இருக்கும் சார்? கும்பராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே புதன் பகவான் இருக்கிறதுனால புதிய வித்தைகளை கற்றுக்கிறது, புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகிறது, இருக்கிற தொழிலை வந்து விரிவுபடுத்துறது, இருக்கிற தொழிலில் வந்து தந்திரம் சூட்சமம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பூரணமாக பயன்படுத்தி புதிய ஒரு வடிவத்தை ஏற்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உள்ளவர்களுக்கு நல்ல நிலை அமையும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடனம் நாட்டியம் சங்கீதத் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தங்கள், பெரிய பெரிய வருமானங்கள், அல்லது திடீர் பிரபல்யங்கள் இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். பிரபல்யங்கள் நிறைந்த இந்த வாரம் வந்து சாட்சி சொல்வதையும் சமரசம் செய்வதையும் அடியோடு தவிர்த்துக்கிறது நல்லதா இருந்துட்டு இருக்கும். சோ கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு உகந்த வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா மீன ராசிக்கு எப்படி இருக்கு சார்? மீன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகள் மட்டுமல்லாத ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். அடுத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை வசதி வாய்ப்பு அதிகரிச்சுட்டு இருக்கும். வீடு கட்டலாம் அல்லது வீடு வாங்கலாங்கிற எண்ணமே இல்லாமல் இருந்தால் கூட திடீர்னு வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு சகாயமான உதவிகள் கிடைக்கும். என் கையில் காசே இல்லாமல் இருந்தது திடீர்னு வீடு வாங்கினேன், அல்லது கையில் காசே இல்லாமல் இருந்தது இந்த பூமி வாங்கினேன், அது கையில் காசே இல்லாமல் இருந்தது இந்த பூமி இந்த இடத்துல வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சு அப்படின்னு சுப செலவுகளை சொல்கிற அளவுக்கு சுப செய்திகள் கிடைக்கிற அளவுக்கு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்பு வராமல் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு இந்த மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து என்னதான் ஒல்லியாக இருந்தால் கூட கொஞ்சம் உடம்பு பூசின மாதிரி கொஞ்சம் உடம்பு வரக்கூடிய, முகத்தில் வந்து ஒரு கலை இருக்கக்கூடிய ஆண்களுக்கு முகத்தில் வந்து ஒரு தேசம் தெரியக்கூடிய, அதே மாதிரி தொழில் ரீதியான வகையில் உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய இந்த மாதிரி நல்ல நல்ல வாய்ப்புகள் மெல்ல மெல்ல வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டிருக்குது. காலமும் நேரமும் கணிந்து வரும் என்பதை நீங்கள் நினச்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி துணிஞ்சு செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இந்த வாரத்தில் ஓரளவு குறிப்பிட்டு சொல்ல முடியாத நன்மைகளை நிச்சயம் அடைய முடியும். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த வாரம் 12 ராசிக்கும் வந்து என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எங்களுக்காக சொல்லிட்டீங்க சார், அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி.
நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பார்த்தீங்கன்னா 12 ராசிக்கான பலன்களை ரொம்பவே தெளிவாக நமக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ நேரடியாக சாரை சந்திக்கணும், உங்களுடைய ஜாதகத்தை அவர்கிட்ட காட்டி அதில் உள்ள விரிவான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ சாரை நிச்சயமாக நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் 2 நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆகிட்ருக்கு. அந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார்கிட்ட பேசலாம். அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தான் அந்த 2 நம்பருமே. அது என்னென்ன நம்பர்ஸ் அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் நம்பர் 9940431377. அடுத்த நம்பர் 9952999118. இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார்கிட்ட பேசலாம். உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கும் சரி, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, சேம் ப்ரொசீஜர்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சி தினம்தோறும் காலை 8 மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு இருந்தது. ஆனால் இப்போது நேரம் மாற்றம் ஏற்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் காலை 9 மணிக்கு ஒளிபரப்பாகுது. தவறாமல் பாருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.